Hi, welcome to A2KDK channel. I am DK. CSE department last year cut-off வந்து community wise வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் மெயினா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் உடைய கட்ஆஃப் என்ன அப்படின்னு பட் இந்த வீடியோவில் நம்ம எதை மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கட் ஆஃப் ஹையஸ்ட் கட் ஆஃப்லேருந்து லோயஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் எந்தெந்த காலேஜில் எந்த கட் ஆஃபில் கம்யூனிட்டி வைஸ் வந்து சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்போ எடுத்துருக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து ஏஐடிஎஸ் வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஐடி அண்ட் இசிஇ ட்ரிபிள்இ மெக் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு சிஇஜி கேம்பஸ் அண்ணா இன்ஸ்டியூட் சிஇஜி கேம்பஸ் காலேஜ் கோடு வந்து 1 ஓசிக்கான கட் ஆஃப் வந்து 199 முடிஞ்சிருக்கு. பிசி பிசிஎம் அப்படிங்கிறது 197 எம்பிசி 195 அண்டு எஸ்சி 192 அண்டு எஸ்டி 196 டோட்டலாக சிஇஜி கேம்பஸில் 55 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் அண்ணா இன்ஸ்டியூட் எம்ஐடி கேம்பஸ் காலேஜ் கோடு வந்து 4 கட் ஆஃப் வந்து சிஎஸ்சிக்கு ஓசிக்கு வந்து 195 பிசி 194 பிசிஎம் 193 அண்ட் எம்பிசி 191 எஸ்சி 189.75 அண்ட் எஸ்சிஏ 174 டோட்டல் சீட் வந்து 57. இந்த டைம் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சிஜி கேம்பஸ் அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 197 மேலேயே சிஎஸ்சி முடியிருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எஸ்என் காலேஜ் ரெண்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்என் எஸ்எஸ்என்னுடைய காலேஜ் கோடு வந்து 1315 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓசி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 194 பிசி 192 அண்ட் பிசிஎம் 190 எம்பிசி 190 அண்ட் எஸ்சி 181.5 அண்ட் எஸ்சி 146 அண்ட் எஸ்டி 160 டோட்டல் சீட் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் 74 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜுடைய கோட் வந்து 2006 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்குடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கான ஓசி கட் ஆஃப் வந்து 194 அண்ட் பிசி 192 அண்ட் பிசிஎம் 190 அண்ட் எம்பிசி 190 அண்ட் எஸ்சி 177.5 அண்ட் எஸ்சிஏ 176 அண்ட் எஸ்டி 166. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எஸ்சியுடைய கட் ஆஃப் வந்து 177.76 இருக்கிறனால இந்த வருஷம் அதே கட் ஆஃப் கிடைக்குமானா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ எஸ்டிக்கான கட் ஆஃப் கூட இந்த வருஷம் மோர் தென் 185 மேலே தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்சி காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். அடுத்தது எம்ஐடி கேம்பஸுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கான கட் ஆஃப் காலேஜ் கோட் வந்து 4 ஓசிக்கான கட் ஆஃப் 194 அண்ட் பிசிக்கு 192 அண்ட் பிசிஎம்க்கு 192 அண்ட் எம்பிசிக்கு 190 அண்ட் எஸ்சிக்கு 185 எஸ்சிஏக்கு 164 அண்ட் எஸ்டிக்கு 169. இப்போ அனானிஸ்டி சிஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் எடுக்கலாமா பிஎஸ்சி எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு வந்து அனானிஸ்டியுடைய சிஜி அண்ட் எம்ஐடி கேம்பஸை கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி காலேஜில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டடுடைய ரெண்டாவது காலேஜ் காலேஜ் கோடு வந்து 2007 இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசிக்கு 191 பிசி 190 அண்ட் பிசிஎம் 185 அண்ட் எம்பிசி 187.5 அண்ட் எஸ்சிக்கு 169.5 லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 155 அண்ட் எஸ்டிக்கு 136 டோட்டல் சீட் வந்து 58 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை காலேஜ் கோட் வந்து 1219 டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சி ஓசிக்கான கட் ஆஃப் வந்து 190 பிசிக்கு 189 அண்டு பிசிஎம்க்கு 185 அண்ட் எம்பிசிக்கு 181.5 அண்ட் எஸ்சி 160 ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 130 115 இருந்துச்சுனாவே கிடச்சிருக்கு. இந்த காலேஜில் டோட்டல் சீட் வந்து கவுன்சிலிங்கில் 86 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் காலேஜ் கோடு வந்து 2005 காலேஜ் கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் காலேஜுடைய கோடு வச்சு தான் நம்ம ஒரு காலேஜை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜ் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு காலேஜ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பட் காலேஜ் கோட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காலேஜுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னா ஜிசிடி கோயம்புத்தூருக்கு ஓசிக்கு 190 பிசி 189.5 அண்ட் பிசிஎம் 180 எம்பிசி 185.5 அண்ட் எஸ்சி 172 அண்ட் எஸ்சிஏ 164 ஜிசிடி கோயம்புத்தூருக்கான சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னா 57 வேகன்சி இருக்குது. அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடின்னு சொல்லுவாங்க காலேஜுடைய கோடு வந்து 2007 இந்த காலேஜுக்கான சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓசிக்கு வந்து 190 அண்ட் பிசி 190 பிசிஎம் 183 எம்பிசி 185 எஸ்சி 162 எஸ்சிஏ 143 டோட்டல் சீட் வந்து 41 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 2377 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிற நான் அட்டானமஸ் கேடர் பிஎஸ்சியுடைய செகண்ட் காலேஜ் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓசிக்கு 190 பிசிக்கு 190 பிசிஎம் 189 அண்டு எம்பிசி 184.5 அண்டு எஸ்சி 162.5 அண்டு எஸ்சிஏக்கு 173 டோட்டல் சீட் வந்து அப்படிங்கிறது 36 சீட் மட்டும்தான் இந்த காலேஜில் இருக்குது. அதுக்கடுத்து தான் 2712 கோயம்புத்தூரில்
டாப் ரேங்கிங் இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கிற காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குமரூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2722 காலேஜ் கோடு. காலேஜுக்கான கட் ஆஃப் ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 189, பிசிக்கு 187, பிசிஎம் 180 அண்ட் எம்பிசி 181, எஸ்சி 150, எஸ்சிஏ 123 அண்ட் எஸ்டி 144. காலேஜில் இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 74 சீட் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்காக அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட் எய்டில் மூணாவதாக இருக்கிற காலேஜ் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் மதுரை. காலேஜ் கோடு வந்து 5008. இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்சிக்கு வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு 189, பிசிக்கு வந்து 186, பிசிஎம்க்கு 177 அண்ட் எம்பிசிக்கு 175, எஸ்சிக்கு 142 அண்ட் எஸ்சிஏக்கு 129. டோட்டல் சீட் வந்து 49 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது 1317 சென்ட் ஜோசப் காலேஜ். சிஎஸ்சிக்கான ஓசி கட் ஆஃப் 186, பிசி 182 அண்ட் பிசிஎம் 176 அண்ட் எம்பிசி 167 அண்ட் எஸ்சி 136.5. டோட்டல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 86 சீட் வந்து இருக்குது. அடுத்தது கோயம்புத்தூர் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். காலேஜ் கோட் வந்து 2718. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் அப்படின்னா ஓசிக்கு 186, பிசி 182 அண்ட் பிசிஎம் 175 அண்ட் எம்பிசி 174, எஸ்சி 131 அண்ட் எஸ்சிஏ 102 அண்ட் எஸ்டி 130. டோட்டல் சீட் வந்து 111 சீட் அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். காலேஜ் கோட் வந்து 2615. இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது 186ல் ஓசி முடிஞ்சிருக்கு. பிசிக்கினா 182.5 அண்ட் பிசிஎம் 173 அண்ட் எம்பிசி 179 அண்ட் எஸ்சி 155.5 அண்ட் எஸ்சிஏ 159 அண்ட் எஸ்டிக்கு 149. டோட்டல் சீட் அப்படின்னா சேலம் ஜிசிஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57 சீட் வந்து கவுன்சிலிங் அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிற ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 1304 காலேஜ் கோடு. இந்த காலேஜில் சிஎஸ்சி லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆனது வந்து 185 முடிஞ்சிருக்கு. பிசி 175 அண்ட் பிசிஎம் 160, எம்பிசி 159 அண்ட் எஸ்சி 128.5 அண்ட் எஸ்சிஏ 136 அண்ட் எஸ்டி 111. டோட்டல் சீட் வந்து ஈஸ்வரியில் 84 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இது சென்னை திருவள்ளூர். ஓகேங்களா. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓசி கட் ஆஃப் 184 அண்ட் பிசி 178 அண்ட் பிசிஎம் 156 அண்ட் எம்பிசி 171 அண்ட் எஸ்சி 138.5 அண்ட் எஸ்சிஏக்கு வந்து 104 அண்ட் எஸ்டிக்கு வந்து 123. டோட்டல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 86 சீட் வந்து இந்த காலேஜில் அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ் கோடு வந்து 1211. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் அப்படின்னா ஓசிக்கு 183, பிசி 176.5 அண்ட் பிசிஎம் 167 அண்ட் எம்பிசி 167 அண்ட் எஸ்சி 143.5, எஸ்சிஏ 99.5 அண்ட் எஸ்டி 132. டோட்டல் சீட் ராஜலட்சுமியில் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 144 சீட் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் கோடு வந்து 1399. சிஎஸ்சிக்கான கட் ஆஃப் ஓசி 183, பிசி 173 அண்ட் பிசிஎம் 159 அண்ட் எம்பிசி 158.5 அண்ட் எஸ்சி 129, எஸ்சிஏ 121 அண்ட் எஸ்டி 140. டோட்டல் சீட் வந்து 113 சீட் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ் கோடு வந்து 1419 சென்னை. சிஎஸ்சிக்கான ஓசி கட் ஆஃப் 182, பிசி 175 அண்ட் பிசிஎம் 171 அண்ட் எம்பிசி 160 அண்ட் எஸ்சி 126.5 அண்ட் எஸ்சிஏ 112 அண்ட் எஸ்டி 135. டோட்டல் சீட் வந்து 110 சீட் அலாட் பண்ணுறாங்க. அதாவது சென்னை அண்ட் கோயம்புத்தூர் பார்க்கும்போது ஒரே மேனேஜ்மெண்ட்டு கீழே ரெண்டு காலேஜ் வந்து சில நிறைய காலேஜ் வச்சுருப்பாங்க. பட் அந்த ரெண்டு காலேஜ் என்ஐஆர் ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னா சென்னையில் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த ரெண்டு காலேஜும் என்ஐஆர் ரேங்கிங்கில் 200க்குள்ளே இருக்கிறாங்க. ஃபஸ்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 108 இருக்கிறாங்க. செகண்ட் காலேஜ் வந்து 192 இருக்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா காலேஜுடைய ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா என்ஐஆர் ரேங்கிங்கில் 200க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி காலேஜ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலேஜ் கிடைக்குன்னா செகண்ட் காலேஜ் எடுக்கலாம். ஏன்னா வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து காமனாக தான் எல்லா காலேஜுமே வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு காலேஜ் வச்சிருக்காங்கன்னா அந்த ரெண்டு காலேஜுக்கு தனித்தனியாக பிளேஸ்மெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறதில்ல, ஒரே இதாக தான் பிளேஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த காலேஜில் என்ன பிளேஸ்மெண்ட் நடந்தாலும் அடுத்த ரெண்டாவது காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது பிளேஸ்மெண்ட்டை எய்ம் பண்ணுறீங்க, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், இசிஇ, ஐடி இது மாதிரி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி கேம்பஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியல் கேம்பஸ் 2025. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் ஓசி 182, பிசி 175 அண்ட் பிசிஎம் 185, எம்பிசி 169, எஸ்சி 149 அண்ட் எஸ்சிஏ 156, எஸ்டி 129. டோட்டல் சீட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியல் கேம்பஸுக்கு 59 சீட் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெல்லூர். ஓசிக்கான கட் ஆஃப் 181, பிசிக்கு 158.5 அண்ட் பிசிஎம் 158 அண்ட் எம்பிசி 150 அண்ட் எஸ்சி 128 அண்ட் எஸ்சிஏ 119. இந்த காலேஜுக்கான சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான டோட்டல் சீட் வந்து 58 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி. காலேஜ் கோடு வந்து 5901. உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், கவர்மெண்ட் காலேஜ் இருக்கணும், ஓரளவுக்கு கட் ஆஃப் என்னுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 185 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அழகப்பா செட்டியார் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 181 ஓசி, பிசி 177.5 அண்ட் பிசிஎம் 173, எம்பிசி 173.5 அண்ட் எஸ்சி 149, எஸ்சிஏ 106 அண்ட் எஸ்டி
139 டோட்டல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 56 வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இது மெயினாக இந்த காலேஜில் வந்து சீட் அதிகமாக போகிறதுக்கு வந்து சென்னையுடைய மிடில் இருக்குது, கோடம்பாக்கம். இந்த காலேஜுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1309 OC 181 BC 173.5 BC 179 MBC 164.5 அண்ட் SC 122.25 அண்ட் SCA 93. டோட்டல் சீட் வந்து 36 சீட் மட்டும்தான் அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி காலேஜ், கோடு வந்து 4974. இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படின்னா OC 180 BC 175 அண்ட் BCM 172 அண்ட் MBC 161 SC 153 அண்ட் SCA 110 அண்ட் ST 98.5. டோட்டல் சீட் வந்து 58 சீட் வந்து இந்த காலேஜில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தனி ரிவ்யூவே நம்ம கொடுத்துருந்தோம், தனி ரிவ்யூ. அது போக எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃபும் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சிஎஸ்சிக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னா காலேஜ் கோட் வந்து 2711 OCQ 179 அண்ட் BC 173.5 அண்ட் BCM 153 MBC 160 SC 85.5 அண்ட் SC 82 அண்ட் ST 92.5. டோட்டல் சீட் வந்து 149 சீட் சிஎஸ்சிக்காக அலாட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சாய்ஸஸ் போடுறீங்க, கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிறீங்க, சேலம், அதுக்கப்புறம் ஈரோடு, திருநெல்வேலி, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய சாய்ஸிஸ்ட்டு இந்த காலேஜை தாராளமாக போடலாம். உங்களுடைய கட் ஆஃப் வந்து கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் வந்து 179 முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 185 மேலே சிஎஸ்சி முடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓசிக்கு ரிமைனிங் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் 184 183 அந்த அளவுக்கு வந்து போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய சாய்ஸஸில் இதே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். கொங்குக்கு அடுத்தது ஈரோட்டில் இன்னொரு காலேஜ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னா பண்ணாரி மினிஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த காலேஜுக்கான தனி ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், பிளேலிஸ்ட்டில் இருக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற பாருங்கள். காலேஜுக்கான கோட் வந்து 2702 OC 178 BC 172 BCM 155 அண்ட் MBC 158 SC 103 அண்ட் SC 90.5. டோட்டல் சீட் இந்த காலேஜ்லேயும் 149 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் 2739 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓசி கட் ஆஃப் 177 BC 150.5 அண்ட் BCM 126 அண்ட் MBC 126.5 அண்ட் SC 90.5. டோட்டல் சீட் வந்து 111 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து 176 ஓசி PC 159 அண்ட் BCM 148 MBC 151.5 அண்ட் SC 130 SCA 109 அண்ட் ST 123. டோட்டல் சீட் வந்து 58 சீட் அலாட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ், காலேஜ் கோட் வந்து 4960. இந்த காலேஜை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து அடுத்ததில் வந்து கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படின்னா ஓசிக்கு 176 BC 167.5 அண்ட் BCM 169 MBC 154 அண்ட் SC 117.5 அண்ட் SCA 128. டோட்டலாக வந்து 112 சீட் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்காக அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, காலேஜ் கோட் வந்து 3465. சிசி டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கண்ட் 56 இருக்குது. ஓசிக்கான கட் ஆஃப் 176 BC 156 அண்ட் BCM 144 MBC 146.5 SC 138.5 அண்ட் SCA 88.5 அண்ட் ST 128 முடிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, பாரதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. காலேஜுடைய கோட் வந்து 3011. காலேஜுக்கான கட் ஆஃப் OC 175 BC 158 அண்ட் BCM 156 MBC 146 SC 140.5 அண்ட் SCA 142. டோட்டல் சீட் வந்து 120 சீட் கவர்மெண்ட் காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ். அடுத்தது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 175 ஓசி BC 162 அண்ட் BCM 159 அண்ட் MBC 146.5 அண்ட் SC 109 அண்ட் SCA 120 அண்ட் ST வந்து 103. டோட்டலாக 143 சீட் வந்து ப்ரைவேட் காலேஜில் அதிகமான சீட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னா இஸ் பனிமலர் காலேஜ். அடுத்தது தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டில் ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜ். இந்த காலேஜுடைய என்ஐஆர் ரேங்கிங் 64. பட் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற கோர்ஸுக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசிக்கு 174 கிடச்சிருக்கு. பட் இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக பாருங்கள், மேக்ஸிமம் 185 189க்கு மேலே இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் வந்து முடியும். பிசிக்கான கட் ஆஃப் 170.5 BCM 169 MBC 160 அண்ட் SC 133.5 SCA 128 அண்ட் ST 105. டோட்டல் சீட் வந்து 47 சீட் அலாட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 200லேருந்து 174 இருக்கிற கட் ஆஃப் வரைக்கும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் வைஸாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் சில காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஹையஸ்ட் கட் ஆஃபில் போயிருக்கு. ஸோ நீங்கள் இதில் இருக்கிற காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த காலேஜ் எல்லாமே நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் அந்த காலேஜுடைய NBA NAC NIR ரேங்கிங்கையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட் எல்லாமே அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா
இந்த ரேங்கிங்கை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகிறப்போ இந்த காலேஜ் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் போய் நான் என்ஐஆர் ரேங்கிங் தான் கன்சிடர் பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப கம்மி. பட் ஃபஸ்ட் ரவுண்டில் போகிற உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லா சீட்டும் இருக்குது. நீ போடுற ஒரு சாய்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் ஒரு நல்ல காலேஜை ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஓகேவா, ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த காலேஜ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சாய்ஸஸில் தெளிவாக முடிவெடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய்.